என் பக்கத்துல இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எனக்கு ஐ லுக் ஸ்மால், அந்த அளவுக்கு வந்து இது பெருசா இருக்குது. இந்த அளவுக்கான கம்ஃபர்ட் வந்து ஒரு தார்ல கிடைக்குது, சான்ஸே இல்ல, அதுவும் பேக் சீட்ல. யூஸ்வலா நீங்க வந்து ஆன் ரோட்ல ஓட்டி பார்த்தலாம், தென் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஒரு கோர்ஸ் ஒரு ட்ராக் வந்து இங்க வந்து மேக் பண்ணிருக்காங்க. வேற லெவல், லைக் பெருசு பெருசா இருக்குது. So, hey everyone, இப்போ நம்ம பாத்தீனா வந்து மஹிந்திரா ஷோரூம் வந்திருக்கோம். எஸ் ஆட்டோமோட்டிவ் ஷோரூம் இன் சூளைமேடு. எதுக்காகனா வந்து மஹிந்திரா தார் பார்க்கறதா வந்திருக்கோம். எஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அக்டோபர் 2nd லான்ச் ஆயிருச்சு. ஆனா அந்த வண்டியை பார்த்தா என்னமா இருக்குங்க, ஐயோ லைக் எடுத்து அப்படியே இப்படி உடம்புலாம் அப்படியே வந்து துடிக்க ஆரம்பிச்சு எனக்கு. சரி, அந்த வண்டி அவ்வளோ அழகா இருந்துச்சு, ஐயா வீடியோஸ்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இது எப்படா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே நான் வந்து நேத்தான் அப்படியே நான் வந்து போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு. அப்போ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த கார் இருந்துச்சு. சரி ஓகே, இங்க டெஸ்ட் ட்ரைவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூழ்நிலை அப்படியே உள்ள போனேன். உள்ள போனோன்னா அவங்க வந்து கார் கொடுத்தாங்க டெஸ்ட் டிரைவ், ஓட்டி பார்த்தேன். சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டேன், நிறைய பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டோரி. நான் லெஃப்ட்ல கூட போடுறேன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த கார் முடிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமோட்டிவ்ல வந்து இன்வைட்டட் மீ வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம் சோ பம்ப்ட் அப் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறையா இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. உள்ள கார் நிற்குது, முதல்ல போய் கூட பார்ப்போம் நம்ம இந்த கார் உள்ளே எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது அதை பார்ப்போம். ஆல்சோ ஓட்டி பார்ப்போம், ஆஃப் ரோட் ஓட்டி பார்ப்போம், நிறையா விஷயங்கள் இருக்குது, வாங்க போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்த ஜீப்லே வந்து இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஜீப்னு சொல்லுவேன், மஹிந்திரா வந்து தாரில். சரிங்களா, வாங்க. எஸ், ஸோ இதுதான் வந்து ஆட்டோமோட்டிவ் மஹிந்திரா இன் சூளைமேடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஷோரூம், வேறு வேறு கார்ஸ்லாம் கூட இருக்குது, பட் நம்மளோட ஐ வந்து தார். வாங்க. ஸோ கைஸ், இதுதான் அந்த மஹிந்திரா தார். அதாவது நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் நிறையா பார்த்தேன், லுக் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வீடியோவில் பார்த்ததோட நேரில் பார்க்குறதுக்கு செம்ம செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ஒய்டாக கொடுத்துருக்காங்க அண்டு ரொம்ப பீஃப்டப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனோ லைக் நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய மனுஷன், அதாவது லைக் ஐ லுக் பிக். என் பக்கத்தில் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், லைக் ஐ லுக் ஸ்மால், அந்த அளவுக்கு வந்து இது பெருசாக இருக்குது. அண்ட் நீங்கள் கிட்டக்க பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் ஷைனி அண்ட் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இதை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வருது தெரியுமா. அந்த மாதிரி ஒரு வண்டி. ஸோ இதுதாங்க பார்த்துருப்பீங்க, டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீன் லுக் அதில் தெரியுது. ஸோ டயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதர் 4 சீட்டர் இல்லை 6 சீட்டர் வரும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் வெர்ஷன் டாப் எண்ட் டீசலில் 2.2 உள்ளே பார்க்கலாம். இது வந்து 4 சீட்டர், இது 6 சீட்டர் வந்து இப்படி சைடில் வர சீட்ஸ். அந்த மாதிரி செம்ம செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உள்ள. இது வரைக்கும் வந்த தார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு தார்னா இதுவாக தான் இருக்கும். எப்படின்னா வந்து இப்போது அன்றைக்கி நான் வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு வீட்டில் அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நான் இந்த மாதிரி வந்து ஜீப் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து தார் வந்து வாங்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது, டே அதெல்லாம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காதுடா, அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் தென் என் அம்மாவை கூட்டு வந்துட்டு இது காமிச்சு என்னால் வந்து அவங்கள வந்து ஓகே சொல்ல வைக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து உள்ள கம்ஃபர்ட் இருக்குது. உள்ளே பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வாங்க, ஃபுல் பிளாக். ஓகே, ஸோ இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸ் இதுதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் சீட்ஸ் பார்த்துடலாம், பிகாஸ் நான் எப்படி ஓட்ட தான் போகிறேன் வெளியில் போய்ட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி நம்ம ஃபுல்லாத்தையும் மடக்கிட்டு பின்னாடி ரோக்கு போகலாம். ஓகே, அப்படியே நான் ஏறிடுறேன் நான். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ என்னாலே ஈஸியாக போக முடியுதுன்னா வந்து உள்ளே இருக்கவங்களாம் இன்னும் ஈஸியாக போகலாம். ஸோ இதுதான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பின்னாடி தள்ளிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முட்டி எங்கே இருக்குன்னு பாருங்க, முட்டி வந்து இது வரைக்கும் இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் தென் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் இருக்குது இந்த இடத்துல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த வீலோட பம்ப்பு. ஸோ இந்த சைடில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ லைட்டாக எனக்கு லெஃப்ட் கால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், லெஃப்ட் காலை கீழே வைக்கிறதுக்கு. பட் தென் முட்டி அந்த ரூம்லாம் வந்து பர்ஃபெக்ட், லைக் நிறையாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சாயவும் முடியும். வாவ், இந்த அளவுக்கான கம்ஃபர்ட் வந்து ஒரு தாரில் கிடைக்குது, சான்ஸே இல்லை, அதுவும் பேக் சீட்டில். ஓ மை காட், இந்த ரெண்டு சீட்டுமே இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி சாய்ச்சிக்கலாம். ரைட் சைட்லேயும் வந்து வீல் பம்ப் இருக்குது, ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பிக் டயர், ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த ஒரு பம்ப் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த சைட் கிளாஸு இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஆனால் செம்ம லென்த்தாக இருக்குது. லைக் நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப கண்டிஷடாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு இந்த குட்டியான இடத்துல உட்காந்து ஒரு ஃபோபியா இருக்குது, பட் அந்த ஃபோபியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை எனக்கு, பிகாஸ் இந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இங்கே ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சேர்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆடியோ வந்து நான் வந்து ரியலாக கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நான் ட்ரை பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இது பேர் என்ன சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ரக்கட்னஸ் அந்த ஒரு லைக் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு தார் அப்படின்றத காட்டுறாங்க. அதில் கன்வெர்ட்டபிள் வந்து இந்த கேஜ் அப்படியே இதில் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஸோ ரக்கட் ஃபீல்டுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிட்டட் கிடையாது. இது வந்து இந்த ஹேண்ட் பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பின்னாடி இட்ஸ் கம்ஃபர்டபுள் தாங்க. எப்படின்னா வந்து நான் வந்து வேற லெவல் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார் தார் இட்ஸ் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். லாங் டிரைவ் போகலாம் என்னால். ஐ கேன் சிட் ஹியர் ஃபார் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மோர் தன் தட் யா. ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா வந்து இங்கே கியர் லிவர் இருக்குது, 6-speed gear lever and then 4-wheel drive அந்த கியர் லிவர் இருக்குது. அண்ட் இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இந்த ஃபுல் டச் ஸ்க்ரீன் கன்சோல் இது. இதில் இது இந்த ஃபுல் டச் ஸ்க்ரீன் கன்சோல் வந்து அந்த நம்ம ஓட்ட போகிற காரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், ரேடியோ, கால் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் இந்த இது இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி இவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 AC events தான். 1, 2 அண்ட் அந்த பக்கம் ஒன்று, அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் ஒன்று. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசிஸ் இது ஏசிக்கான ஒரு இது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இது ஃபுல்லாக ஏசி. அண்ட் இங்கே வந்து இது வந்து பட்டன்ஸ் வந்து மூவ் ஆகாது, ஜஸ்ட் வந்து லைக் ஏர் பேக்கான ஒரு இது டம்மி பட்டன்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 USB கனெக்டர், 1 AUX இருக்குது, அண்ட் ஆல்சோ 12V இது ஒன்று போட்டுக்கலாம் இங்கே. அண்ட் நம்ம வந்து விண்டோஸ்க்கான இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லுக் அட் திஸ், சென்டரில் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் இல்லை. பிகாஸ் அந்த இதில் ஒயர்லாம் அவங்க வந்து இதுவும் இது பண்ணாதனால. அதுக்கப்புறம் கப் ஹோல்டர் இந்த பக்கம் இருக்குது. லுக் அட் திஸ் கப் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர்ஸ். எஸ் தட்ஸ் இட், இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறே சொன்ன பார்த்தீங்களா இந்த சைடில் பம்ப் இருக்குன்னு, அந்த பம்ப் சைட் பம்ப்ஸ். அண்ட் ஆல்சோ லெஃப்டில் இந்த பக்கம் ஒரு சைட் பம்ப் இருக்குது. Look at that! Yo, baby! So, இப்போ பார்த்தீங்கன்னா இறங்குது ரொம்ப ஈஸியாக எப்படின்னு காட்டுறேன். இதெல்லாம் நான் காட்டுவேன், நான் காட்டுவேங்க, நான் காட்டுவேன். ஓகே, அப்படி இறங்கிட்டு லைட் அப்படி தூக்கி போட்டுடலாம். இப்போ லைட் இதுக்கு தேவைப்படாது. ஏ எஸ், நம்ம அப்படி வெளியே வந்தோம்னா இதுதாங்க இஸ் உள்ள. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை ஓட்டி பார்க்க போகிறோம். சரி, நான் வெளியில் பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹியூஜ், பின்னாடி அழகாக இந்த டயரு. அண்ட் இதில் இன்னொன்று இது பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இதை வந்து தனியாக இப்படி மேலே தூக்கிக்கலாம் செம்மல. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக கூட மூடிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஒரு புட் ஸ்பேஸ், பெருசெலாம் கிடையாது, ஒரு ஒரு குட்டி பெட்டி வைக்கலாம் இங்கே, குட்டி பெட்டி, குட்டி பெட்டி. அதுக்கப்புறமா இதை வந்து பின்னாடி தள்ளணும்னா கூட, ஐ மீன் லைக் இதை கூட மடக்கணும்னா கூட மடக்கிக்கலாம். அது மடக்கிறதுக்கான இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது இப்படி இப்படி இழுத்த உடனே அது அப்படி போயிடுது. அது அந்த பக்கம் இடிக்கிறதுனால இப்போ இது பண்ண முடியல. இதை 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 மடக்கி காட்டுறேன் பாருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்டி இது பெருசாக வைக்கணும்னா வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் பேக் சைட். இந்த ஸ்பீட் வந்து 14 km/h போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆஃப் ரோட் இஸ் நாட் டு டிரைவ் ஃபாஸ்ட். கண்டிப்பா ஓகே, ஸ்லோ தான். ஓகே, ஏன்னா ஃபாஸ்ட்டா போனா வெஹிக்கிள் டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வெஹிக்கிள் 4 low இருக்கு, 4 low வச்சிருக்கோம். எப்பவுமே போத் ஹேண்ட்ஸ் அந்த ஸ்டீரிங் வீல், ரெண்டு கை ஸ்டீரிங் வீல் இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ செகண்ட் கை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்க்ளைன் போயிட்டு இப்போ ட்ராப் டவுன். ஷூர், ஓகே. ஸோ வெரி ஹேண்ட் செகண்ட் கை. அவ்வளோதான் போகிற அப்படியே ரைட் லைன் போகிறேன். வா, ஓகே, சூப்பர். ஸ்லோலி 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 ஃபுல் லெஃப்ட் வாங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க, ஃபுல் லெஃப்ட் வாங்க. இப்போ வீல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, வீல் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ம், ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆ, அவ்வளோதான், சூப்பர். லெஃப்ட் 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 ஆஃப் ரோடிங். ஆ, போங்க போங்க போங்க, டர்ன் 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 போயிடலாம்ல, தாராளமாக திரும்புங்க வாங்க.
சூப்பர். அப்படியே அந்த பக்கம் தான் இருங்க. ரைட் 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 ரைட். ஓகே. சோ லெஃப்ட் அகைன். ஆ ரைட். நைஸ். வாவ். கேமரா வீடியோ எடுத்து வா. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். I saw your channel. Thank you, man. Like, damn, my good. Wife just sent me your video right now. This is the first time I'm driving off road. Did it very well. Really? You did it very well. Nila, guys, get to go. I did very well. Yes. So only tip is to not drive fast. Okay. And not to panic. That's all. No problem. Super. So it's four. Four. Yeah. Low. And low ratio. Low ratio. Enna ago, it will multiply your vehicle's torque. So adana na ninge third gear potalame vandi rombo slow vadhu avanga. Okay. So what is four high? Four high is all four wheels will be engaged. Power will go all to all the four wheels, but normal road speed la poga. Low la potinga it is mainly to drive off road. Okay. And tricky situations like this, rock la crawl panamoro, sand la pogumbodhu use four low. Nice, nice. Thank you so much. Your name? Lakshmi Narayan. Lakshmi Narayan. Thank you so much, man. You're welcome. Welcome. Appreciate it. Hand brake motor. Yep. வேற லெவல் இருக்குது ஆக்சுவலி வைட் ஆங்கிள் வியூ எல்லாமே தெரியும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அந்த மாதிரி தான் சரிங்களா ஃபுல் வைடு எப்படின்னா வந்து எல்லா இடமுமே தெரியுது எந்த இடமே வந்து இந்த இடம் தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது எல்லா இடமுமே அவ்வளோ கிளியராக தெரியுது அதுதான் எனக்கு எனக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு இதுவே அண்ட் இந்த இது ஒய்டாக இல்லை இப்படி ஒய்டாக இருக்குது சரிங்களா ஏசி எடுத்த உடனே நல்லா அந்த ஒரு சில்னஸ் வந்துருச்சு எனக்கு செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கிறேன் இன் நெல்சன் வாணிகம் ரோடு அப்படியே மேலே உட்காந்துட்டு ஒரு பெரிய வண்டியில் ஒரு கமாண்டபிளாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏன்னா மஹிந்திரா வெஹிக்கிள்னாவே நாட்டில் உங்களுக்கு அந்த ரோட் ப்ரெசன்ஸ் தான் அண்ட் எல்லாரும் பாக்குறாங்க போறாங்க என்ன வண்டி இது என்ன வண்டி இது அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் சான்ஸே கிடையாது ஸ்பீட் பிரேக்ல ஏறணும் அது ஒண்ணுமே ஆகல ஒண்ணுமே தெரியல இருக்கு சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் காயில் ஸ்பிரிங் ஓகே ஓகே மேன் திஸ் இஸ் நைஸ் ஓரளவுக்கு வந்து ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம் பிகாஸ் இந்த ரோடு அந்த மாதிரி அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சரியான ஒரு ஸ்மூத்னஸ் ப்ரோ இதில் டாப் ஸ்பீட் எவ்வளோ ப்ரோ போகும் இது 140 to 160 வந்து அது எப்படின்னா 160 அது வந்து டாப் சொல்றீங்க 140 வந்து அப்படியே அதிராம போயிருமா அது ஏன்னா இன்ஜினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் அதனால இன்ஜின் சைஸ் உங்களுக்கு பிளஸ் டர்போ சார்ஜர் கொடுக்குறாங்க சொல்லுங்க ஓகே 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 எவ்வளோ லாங் போனாலும் அந்த டர்போ லேக் இருக்காது இதில் பிக்கப் சும்மா அள்ளுது ஆக்சுவலி அந்த ஒரு அந்த பிக்கப் இருக்கு தெரியுமா ஐ கேன் ஃபீல் இட் பயங்கரமா ஐ கேன் ஃபீல் இட் இதுல பிக்கப் நல்லா இருக்குது பெட்ரோல்ல எப்படி இருக்கும் அதான் பெட்ரோல்ல 2.2 லிட்டர் இன்ஜின் தரோம்ல 150 bhp தரோம் 320 நியூட்டன் மீட்டர் டார்க் சோ அதுவும் பிக்கப் நல்லா இருக்கும் அண்ட் ரிஃபைன்மெண்ட் இதோட இன்னும் நல்லா இருக்கும் பெட்ரோல் இன்ஜின்ன்றனால ஓகே டீசலே பாருங்க கேபின் நாய்ஸ் எல்லாம் எஸ் கேபின் நாய்ஸ் பத்தி சொல்லணும் இப்போ நான் வந்து இத ஆஃப் பண்ணிறேன் ரேடியோவை ஐ கேன் ஹியர் இட் பட் எப்படினா வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஐ கேன் ஹியர் இட் வெல் ஆக்சுவலி பட் ஏசியை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குது அட்ஸ் டீசல் இன்ஜின் பிக் இன்ஜினுங்க 2 லிட்டர் ஸோ அது வந்து உள்ளே வந்து இது இவ்வளோ கம்மியாக கேட்குதுன்னா செம்ம ஒரு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க அதை நான் சொன்னோம் அண்ட் பெட்ரோலில் சுத்தமாக கேட்காதுல பெட்ரோல் இல்லையே இப்போ பெட்ரோல் இல்லாதது வந்து ஒரு இதுதான் பெட்ரோல் எப்போ போகிற வருது ஒன் வீக் ஓகே ஸோ ஒன் வீக்கில் வந்து பெட்ரோல் வந்துடும் வேற சொல்லுங்க ப்ரோ இந்த வண்டியில வண்டியோட பிஎஸ்பி இதெல்லாமே சொல்லிருங்க ஓகே அதான் இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டு வெர்ஷன் இருக்கு டீசலோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டெலிவர் பவர்ஸ் வந்து 130 bhp டார்க் பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க் அதே பெட்ரோல் போனோம்னா உங்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டெலிவர் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 bhp
டார்க் இஸ் 320 நியூட்டன் மீட்டர் டார்க். ஓகே. சோ அண்ட் இதுல வந்து போத் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பட் உங்களுக்கு அதே மாதிரி இதுல AX சீரிஸ் இருக்கு, LX சீரிஸ் இருக்கு. ஓகே. அதாவது இப்ப பியூர் ஆஃப் ரோடர், ஹார்ட்கோர் ஆஃப் ரோடர் அப்படினா அட்வென்ச்சர் சீரிஸ் எடுத்துக்கலாம். AX. சோ அண்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் கஸ்டமர்ஸ் கைண்ட், இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஆன் ரோட் மேக்ஸிமம் இருக்கும், வீக்கெண்ட் தான் ஃபேமிலியோட வெளியில போவோம். சோ அவருக்கு LX அந்த மாதிரி. LX. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த வண்டி வந்து லைக் நிறைய வந்து ஆஃப் ரோடுக்கு மட்டும் இல்லை, ஒரு காமனாக வந்து ஒரு ஃபேமிலி மேனே வந்து வாங்கி ஜாலியாக வீட்டில் வந்து ஒரு ரக்கடான ஒரு ஃபீல் வரணும் ஒரு காருக்கு அப்படின்றக்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு இதுதான் இப்போ நானாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லாம் பெருசாக ஓட்டவே மாட்டேன். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ வாண்ட் டு டிரைவ் லைக் எப்படின்னா வந்து எனக்கு வந்து வண்டி வந்து சும்மா நான் வீட்டில் ஐ மீன் லைக் சிட்டிலாம் ஓட்ட போகிறேன், பட் எனக்கு இந்த கார் வேணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசை இருக்குது. காரை பார்த்த ஜோரில் இது சீட் பெல்ட் போடாமல் நான் ஓட்ட ஆரம்பித்தேன். பட் அது மாதிரி ஓட்டக்கூடாதுங்க, பார்க்குறவங்க எல்லாருமே சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டு ஓட்டுங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த வண்டியோட அந்த என்ன சொல்கிறது வண்டி ஆஃப் ரோடுக்கான வண்டி மட்டும் இது கிடையாது, அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான் இதில் ஓட்டும் போது. எனக்கு வந்து இப்போ ஒரு சிட்டியில் சிட்டியில் ஆன் ரோடு நான் போகும்போது அந்த தேவையானது ஒரு பிக்கப் இருக்குது, எனக்கு ஈஸியாக ஓட்ட முடியுது. ஸோ எஸ் ஜாலியாக இருக்குதுங்க. ஐயோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஆல்சோ இந்த இந்த சென்டர் கான்சோல் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பவர் டார்க் எல்லாமே. ஸோ இந்த அட்வென்ச்சர்னு ஒரு மோட்டர் காரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த காரில் பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? இந்த காரில் பிடிச்சதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ப்ரீவியஸ் தாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். ஓகே. ஈவன் இதோட அந்த விட்டாக இருக்கட்டும் அண்ட் இதோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்க அந்த அந்த டிசைனாக இருக்கட்டும், ஈவன் அந்த பழைய டிசைனை இன்னும் அவங்க சேஞ்சே பண்ணல. ஆக்சுவலாக ரொம்ப சேஞ்ச் பண்ணல, ஆனால் அதை அப்படியே மெருகேற்றி பெருசு பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரண்ட் ஹெட்லாம்பாக இருக்கட்டும், கிளாசிக்கில் இருந்த அதே இதை இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஒரு 1946 இப்போ வரைக்கும் அந்த வில்லிஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது ஆர் ப்ராடக்ட். ஸோ அந்த பழசையும் வந்து விட்டுறக்கூடாது, என்ன தான் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் அந்த பழசு இருந்தால் அந்த தாரோட இது இருக்கணும், தாரோட இது இருக்கணும்ன்றது தான். அதை தவிர உங்களுக்கு சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், டிபிடி, இஎஸ்பி, ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், கத்துக்கிட்டு ஒரு வீல் உங்களுக்கு தண்ணியிலயோ சகதியிலயோ உங்களுக்கு மாட்டிடுச்சு. சோ இன்னொரு வீல் வந்து தரையில இல்லாம கொஞ்சம் மேல இருக்கு, ஏர்ல இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணுனா இந்த வீலுக்கான பவரை வந்து உங்களுக்கு எல்லா வீலுமே வேற லெவல் பெருசா இருக்குது.
பார்த்தீங்கன்னா வெளியே ஓட்டி பார்த்தாச்சு, ஆன்ரோட் மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோட் ஓட்டி பார்த்தேன். அந்த ஆஃப்ரோட் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டினேன், வேறு லெவல் ஃபீல். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் என்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பியூர்லி ஐ என்ஜாய்ட் இட் சீரியஸ்லி. அதுவும் அந்த அந்த மேலேருந்து இறங்கும் போது தான் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து இது வந்து ஆன்ரோடுக்காகவே செய்யப்பட்ட ஒரு வண்டி மாதிரி ஐ ஃபெல்ட், என்னோட ஃபீலிங். ஸோ ஐ ஃபெல்ட் அண்ட் உள்ளுக்குள்ளே உட்காரும் போது எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஹல், அதாவது லைக் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ப்ராடாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் கோஸியான்னு சொல்லலாமா, கோஸியாக இருந்துச்சு. ஃபுல்லாக பிளாக் அப்படின்றதுனால அந்த ஒரு இது அண்ட் சம ஃபீலிங் அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பானட். பானட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இன்ஜின் இருக்கும், சும்மா இது இன்ஜின் அண்ட் இந்த கூலண்ட்டு இந்த பேட்டரி இந்த மாதிரி மேட்டர்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் இதில் எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு இன்னொரு பிடிச்ச மேட்டர் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கிளிப்ஸு தான் ஆக்சுவலி, இந்த கிளிப்ஸ் ஃபஸ்ட்டு இது மூடிக்கலாம். அது எவ்வளோ ரக்கடாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இந்த வண்டி ஓட்டினால ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஆட்டோமோட்டிவ் சென்னை. இவங்களால தான் என்னால் இந்த வீடியோ பண்ண முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் டு தெம். நாட் ஓன்லி ஆன் ரோடு ஆஃப் ரோடு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். மஹிந்திரா தார் பார்த்தீங்கன்னா வந்து 9 lakhs ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது, ஃப்ரம் லோவர் எண்ட் டு டாப் எண்ட் LXAS எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். இது வந்து 9 lakhலேருந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, பிகாஸ் அந்த வண்டியில் அவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். டாப் வந்து பார்த்தீங்கன்னா 140 போகுதுன்றாங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஊருக்கு போனால் கூட எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து எப்படின்னா நாட் ஓன்லி லைக் ஒரு மாதிரி மலையில் கேரளாவில் ஓட்டுற வண்டி கிடையாது, இது வந்து எல்லா இடத்துலையும் ஓட்டலாம், சென்னையிலையும் ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு வண்டி அப்படின்றது ஐ ஃபெல்ட் டு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ரைடிங் திஸ். அண்ட் ஆட்டோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மட்டும் கிடையாது, நிறையா ஸ்டேட்ஸில் இருக்காங்க. இட்ஸ் 76-year-old கம்பெனி. தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ்லாம் இவங்க இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் லெட்ஸ் சி, இவங்க வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் வாங்கலாம் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி எப்படி பிடிச்சிருச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டி பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஓட்டி பாருங்கள். அண்ட் ஆல்சோ சென்னையிலே தார் ஆஃப் ரோடில் நீங்கள் ஓட்டி பார்க்கணும்னா இங்கே ஆட்டோமோட்டிவ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆன் ரோடில் ஓட்டி பார்த்தலாம். தென் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஒரு கோர்ஸ் ஒரு ட்ராக் வந்து இங்கே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் குடோஸ் டு தெம். நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வாக்கிங் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபார் நெக்ஸ்ட் 1 month அது கண்டிப்பாக இங்கே இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கனா உங்களோட ஃபீல் எப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நான் சீக்கிரம் வீடியோ. டில் தென் பை பை, சி யூ, டாடா.